எதிர்வருகின்ற சட்டசபை தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும்படியாக கருத்துக்களை கேட்டறிய திமுக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் தேனி மாவட்டத்தில் கம்பம் சின்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடினார். இறுதியாக பெரிய குளத்திற்கு வருகை தந்த சிவா அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பின்பு தொண்டர்களுடன் தனியார் திருமண மண்டபத்தில் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். பின்பு பேசிய சிவா தமிழகத்தில் இன்னும் 4 மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், அப்போது அந்த அரசு விவசாயிகளுக்கான அரசாக இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டவர்களால் இந்த நாடு கெட்டு போய்விட்டது. அதனால் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் ஏராளமாக உள்ளார்கள். அவர்களுக்கு திமுக ஆட்சி வந்தவுடன் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். வேளாண் பாதுகாப்பு சட்டத்திற்கு வாக்கெடுப்பின் போது விவாதம் நடத்தாமல் மசோதாவை ஆதரித்து வாக்களித்தவர்கள் அதிமுகவினர். அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் ஆதரித்தவர்கள் 2 அடிமைகள். இந்த நிலை மாற அனைத்து மக்களும் திமுகவிற்கே இந்த முறை வாக்களிப்பார்கள் என்று பேசினார். சட்டப்பேரவை உறுப்பினர் சரவணகுமார் முன்னிட்டு நாங்கள் ஒரு பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அது வழக்கமான பிரச்சார கூட்டங்களாக மட்டும் இருந்திராமல் ஒருவர் பேசி மற்றவர்கள் கேட்பது என நிலை இல்லாமல் நாட்டு மக்களாகி நீங்கள் தயவு செய்து அந்த ஒரு நாள் ஒரு நிமிடம் நீங்கள் வாக்கு கொரோனா காலத்தை ஆட்சியில் இல்லாத திமுக தலைவர் தளபதி தான் உந்திரைவோமா என்ற பெயரில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தால் அடுத்தபடி அவர் இடத்திற்கு உதவி தேடி சென்ற கடமையை மேற்கொண்டது. நெருங்கிய உறவினர் வீட்டு திருமணத்திலே கூட ஏழை கோலத்தோடு ஒரு பெண் சென்றால் கடைசி பந்தியிலே தான் சாப்பாடு. பணக்காரர்களாக இருந்தால்தான் உறவினர்கள் வீட்டில் கூட முன்னுரிமை. இது எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். நட்பா, உறவா, நேசமா? வெள்ளி பணத்தை கொடுத்து விலை பேச முயற்சிப்பார்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாக்கை கேட்டு விற்பதற்கல்ல, விரக்கியில் வீசி எறிவதற்கல்ல, என் எதிர்கால தலையிடத்தை தீர்மானிப்பதற்கு என்று சொல்லி நிறைய ஆயிரக்கணக்கான ஏக்கர், ஆனால் சரியான விலை கிடைக்கவில்லை, விற்பனை சந்தை இல்லை, அதை விரைவில் அழுகி போகக்கூடிய ஒரு பெரிசபல் குடிசன் பார்கள் அந்த வகையை சார்ந்து அதற்காக ஒரு கூழ் தயாரிக்கின்ற தொழிற்சாலை உருவாக்கினால் மாம்பழமும் பதப்படுத்தப்படும், சரியான நிலையும் கிடைக்கும், உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இந்த கோரிக்கை எவ்வளவு ஆண்டுகளாக இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரிய பொறுப்பிற்கு போனவர் செய்யவில்லை. இன்றைக்கு வந்த பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன், திமுக ஆட்சி அமைகிற போது நிச்சயமாக இது அந்த நல்ல ஆட்சியை ஒரு சிறந்த இயக்கத்தால் ஒரு நல்ல தலைவனால் மட்டும்தான் தர முடியும். எங்களுடைய தளபதி கலைஞரின் பிள்ளை மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றத்தின் கொள்கைகளில் ஊறி கிடைத்தவர். இந்த தேர்தலில் சிறுபான்மையினரின் வாக்குகள் ஒன்று கூட வேறு பக்கம் செல்லாமல் நம்முடைய பக்கம் வந்து சேரும் என்ற நம்பிக்கை நமக்கு. அதே போல உழைக்கின்ற இனத்தை சார்ந்தவர்கள், வியாபார பெருங்குடி மக்கள், தாய்மார்கள், மாணவ தோழர்கள், வேலை இல்லையே என்று வேதனையோடு செய்கின்ற இளைஞர்கள், இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் சிறுதொழில் பெருவெள்ளம் தாட்டாக்க வெள்ளமாக மாறி இந்த ஆட்சியை அடித்து செல்லும் உதயசூரியன் உதிக்கும் அந்த நாள் வர வேண்டும். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.